ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சார் ஃபோன். ம், யார்? யாரோ ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணதாக சொன்னாங்க. ஹலோ, அஸ்வின் தானே? ஆ, நான் அஸ்வின் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். இப்போ நாங்கள் மேஜிஸ்டிக் ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம். ஆ, டெல்மி சார். ஒரு படம் பண்ணலான் இருக்கோம். ஓகே சார். கதை இருந்தால் கொண்டு வாங்கலாம், பண்ணலாம். ஓகே சார், ஓகே, கன்ஃபார்மாக வரேன். ஹீரோ சான்ஸ் கேட் வந்திருக்கோம். ஹீரோ சான்ஸ் கேட்டா? உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? டேய், கார் ரெடியா? சார், கார் திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை. நான் வேணா என்ன பார்க்கடா? இல்லை சார், இல்லை இல்லை, நான் பார்த்து வைக்கிறேன் சார். உன்னெல்லாம் எதுக்கு பியா வச்சிருக்கேன்? பைக்குங்க? பைக் அங்கே இருக்கு. வண்டி வண்டி ரெடி சார். நானும் விட்டு போனோம். பிஎன் எது வச்சிருக்கேன்? பைக் எடுத்து தெரியுமா? உனக்கு தெரியும் சார், பைக் எடு. போலாமா சார்? இல்லை சார், பக்கத்து ஜங்ஷன்ல பஞ்சர் போட்டு தந்துடுவேன், கொஞ்சம் இறங்கி சார். வா. ஹலோ, அம்புலன்ஸ்? சார் சார் சார், டோன்ட் வரி, ஏதோ ஒரு 10 days ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். பட் என்ன சார் ப்ராப்ளம்? அவருக்கு பின்தலையில் அடிபட்டதுனால மெமரி பவர் கட் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், மேபி அவருக்கு ஞாபகம் வரலாம், முன்பாதியோ இல்லை பின்பாதியோ. அதுக்கு எதுவும் செய்ய முடியாதா டாக்டர்? எங்களால் முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம், அதுக்கப்புறம் இறைவன் விட்ட வழி. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி.
சார் 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 என்ன சார் போறீங்க சார் என்ன யாரும் தெரியலையா பாத்து சார் நான் தான் சார் உங்க பிஏ பிஏ எனக்கு எதுக்கு பிஏ நான் எப்படி இங்க வந்து இல்லை சார் எல்லாம் மறந்துடுச்சா சார் இதுதான் சார் உங்க வீடு இங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் என் ஃப்ரெண்டு மணி இப்ப நீங்க தான் தமிழ்நாட்டிலே ஃபேமஸ் டைரக்டர் சார் சார் இதை பாருங்க சார் நானா ஆமா சார் நீங்க தான் என் மைண்ட்ல அப்படிலாம் எதுவும் தோணலையாப்பா சார் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா ஒரு நிமிஷம் சார் நீங்க எழுதின கதை இந்த கதையை நீங்க மேக்ஸ் ஸ்ட்ரீ கம்பெனிக்கு கொண்டு போற இல்லதான் உங்களை யாரோ தலையில அடிச்சுட்டாங்க அதனாலதான் சார் உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு ஆமா சார் மேட்ச் ஸ்ட்ரீட்ல இருந்து நேற்று காலமும் பண்ணாங்க உடம்பு சரியானதும் சார் வருவாங்கன்னு சொன்னாங்க மணியா யார் சார் அது இந்த கதைய நீங்க இளைய தளபதி விஜயகாந்த் எழுதுனது அப்படின்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கீங்க உண்மையா நீ என்ன பிஏ தானா ஏன் சார் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மணி வாங்க சார் காட்டுறேன் இதான் சார் நம்ம கார் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் காரை ரெடி பண்ணிக்கிறேன் இது கலெக்டர் வீட்டுக்குள்ள கார் தான் போ பைக் எடுப்போம் வடபழனிக்கு போனோம் கார் எடுக்கணும் இங்கே இருக்க வடபழனிக்கெலாம் காரா என்னது இல்லை சார் ஏய் வா போ பைக் அங்கே ஒன்று இருக்கு சார் வெளியே இருக்கா சார் நீங்கள ஓட்ட போறீங்க அவங்க அப்பா ஓட்டுவேன் ஆ இப்படி நானும் விட்டு போகணும் நான் பிஎன் எது வச்சிருக்கேன் பைக் எடுத்து தெரியுமா உனக்கு தெரியும் சார் பைக் எடு அதையே நினைச்சிட்டு நம்ம லைஃப வேஸ்ட் பண்ணிடாதடா ப்ளீஸ் என்னோட அஸ்வினையும் அஸ்வின் பண்ண நம்பிக்கை துருவத்தை மறக்கவே இல்லை அதுக்கு தான் நீ பழி வாங்கிட்டியே அப்புறம் என்ன ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் வை நான் உன்னை ரிட்டர்ன் கூப்பிடுறேன் டே மச்சா நான் தான்டா அஸ்வின் என்னடா அப்படி பார்க்குற தள்ளு உள்ளவே பேசுவோம் மச்சான் உள்ள வாடா வா என்ன மச்சான் எப்படி பாக்குற உக்கார்
டேய் மச்சான், நான் பெரிய டைரக்டர் ஆயிட்டேன்டா. டேய் உண்மையிலே நான் பெரிய டைரக்டர் ஆயிட்டேன்டா. அதான் தெரியுமே. தெரியுமா? அப்புறம் ஏன்டா என்ன பார்க்க வரல? நான் ஒன்றும் பார்க்க வரல. என்ன மச்சான் நீ இப்படி பேசுற? வெளியே போடா. விடு மச்சான், உனக்காக நான் ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போ கிளம்பி வா. போ மச்சான், ரொம்ப பிகு பண்ணாத. போ இரு, ரெடி ஆகிட்டு வந்துடுதேன். வீட்டையும் மாத்தல, ஒன்னையும் மாத்தல, அப்படியே வச்சிருக்கேன். சரி சார், நான் போய் காரை ரெடி பண்றேன். எதுக்கு தம்பி? இல்ல மூணு பேர் போகணும்ல. நீ போய் அந்த காரை நீட்ட கழுவி வை, நாங்க என்ன போயிட்டு வந்துடும். சரியா? ஓகே சார். டேய் அந்த ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு போ. நீ போய் கதை சொல்லி பெரியாளன்னு பாக்குறியோ? இறங்குடா. சார் மே கமிங்? ஆ உள்ளவங்க. நடந்து போமா. பைக்கு நமக்கு ஒரு அடிமை இருக்கு. ஹலோ. ஹலோ சார், மேஸ்டிக் ஆஃபீஸில் நம்ம பைக் நிற்க போய் எடுத்துக்குவா. எப்படி? நடந்து வந்து எடுத்துகிட்டு போடா. ஓஹோ, நம்ம இப்படி நடந்து போய் எவ்வளோ நாளாச்சு பார்த்தியா? டேய் மச்சான், நான் வந்துட்டு ஒரு உண்மை சொல்லணும்டா. என்னடா சொல்லு. உன் தலையில் அடிபட்டதுக்கு யார் காரணம் தெரியுமா? யாருடா? நான் தான். ஏதோ கோவத்தில் செஞ்சுட்டேன்டா, என்ன மன்னிச்சிருக்கேன். விடுமச்சா, இதெல்லாம் நன்மைக்கு தான். பார்ப்போம்.